ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து ஒரு இன்வாய்ஸ் போன வீடியோவில் வந்து நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம், இன்வாய்ஸை டிசைன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த டிசைன் பண்ண இன்வாய்ஸில் எப்படி வந்து டேட்டாஸ் வந்து என்ட்ரி போகிறது போகும், அதில் வந்து எப்படி டேட்டாஸ் வந்து என்ட்ரி போகிறது போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இன்வாய்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து காமனாக உள்ளது, கம்பெனி நேமு, ஃபோன் நம்பரு, இமெயிலு, அதே மாதிரி வந்து வெப்சைட்லாம் காமனாக உள்ளது. இப்போ இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் ஒன்று, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 கொடுத்துருக்கேன் இன்வாய்ஸ் நம்பரு. இங்கே பக்கத்தில் வந்து டேட்டு கேட்குது, டேட்டு கொடுத்துருங்க. என்றைக்கு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட்டை கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 02. இங்கே கலரு மாற்றி, கலரு மாறி இருக்கு, கலரை மாற்றிக்கிறேன், அதாவது பிளாக் கலரில் வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 02-2019 கொடுத்துறேன். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே டேட்டை மாற்றிக்கிறேன். பண்ணது 2 பிப்ரவரி, அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி வந்து இப்போ இது வந்துன்னா என்றைக்கு நீங்கள் வந்து இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அன்றைக்குள்ளே டேட்டு இது. டியூ என்னைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பணத்தை கட்டி ஆகணும், அதுக்காக டியூ டேட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மாதம் வச்சிங்களேன். அப்போ 3-3-2019 கொடுத்து ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இப்போ 3வது மாதம் மார்ச் மாதம் 3வது தேதிக்குள்ளே நம்ம பணத்தை கட்டி ஆகணும். அதுக்கு மேலே கட்டினீங்கன்னா அந்த நம்ம ஃபைன் எதையும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது கஸ்டமர் நேம், இந்த இடத்துல வந்து கஸ்டமர் நேம் கொடுத்துருங்க. அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் அருண்குமார். ஒரு அட்ரஸ், அடுத்த லைனில் கிளிக் பண்ணிட்டு ஒரு அட்ரஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 16 நார்த் ஸ்ட்ரீட், எக்ஸாம்பிளுக்கு திருச்சி, ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. இப்போ திருச்சி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சு, அதாவது என்னது கஸ்டமர் நேம் கொடுத்தாச்சு, அதே மாதிரி கஸ்டமர் அட்ரஸ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன வந்து நீங்கள் ஐட்டம் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து சேல் பண்ணுறீங்களோ அந்த ஐட்டத்தை ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து அதுக்கு தனியாக நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு சீட்டில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணி வச்சிங்க. இப்போ நான் வந்து இங்கே ஐட்டம் டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு சீட்டில் அடிச்சு வச்சுருக்கேன், அதாவது சீட் 2 வந்து ஐட்டம் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொஞ்சம் ப்ராடக்ட் நேமு, அதே மாதிரி அதாவது என்னது ஐட்டம் நேமு, ஐட்டம் கோடு, அதே மாதிரி ப்ரைஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அப்போ எனக்கு வந்து இந்த சீட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து ஐட்டம் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அந்த நேமை கொண்டு வரணும், அதாவது ஐட்டம் நேமை மட்டும் கொண்டு வரணும். நீங்கள் எப்படி கொண்டு வர்றது, இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, இதை அப்படியே ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க, இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நேராக டேட்டாவுக்கு போயிடுங்க, அதாவது மெனுவில் வந்து டேட்டா இருக்கும், டேட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து என்ன இருக்குன்னா டேட்டா வெலிடேஷன் இருக்கும், அதாவது டேட்டாவில் டேட்டா வெலிடேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டேட்டா வெலிடேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன வரும்னா அலோ எனி வேல்யூன்னு வரும், அதை என்ன செய்கிற நீங்கள் வந்து லிஸ்ட்டுன்னு மாற்றிங்க, அதை வந்து என்ன செய்ய விடுங்க லிஸ்ட்டுன்னு மாற்றிங்க. லிஸ்ட்டுன்னு மாற்றிட்டு சோர்ஸு கேட்குது, சோர்ஸ்னால் எந்த இடத்துல வந்து நீங்கள் ஐட்டம் நேம்லாம் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த சோர்ஸ் கேட்குது. நீங்கள் உடனே இந்த ஐட்டம் டீட்டெயில் இருக்கு பாருங்கள், 2வது சீட் இருக்கு பாருங்கள், ஐட்டம் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த நேமை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ஒன்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐட்டம் நேமை மட்டும் தான் கொண்டு வர போகிறோம், ஐட்டம் நேமை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி விடுது. மோசை வச்சு அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துங்க, ஓகேங்களா. இழுத்தோன்னே அது இந்த இடத்துல வந்துடும், வந்துச்சிங்களா. ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இப்போ சீட்டு 1 போய் பாருங்கள், இப்போ சீட்டு 1 போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும், வந்துச்சு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கோம்போ பாக்ஸ் ஒன்று வந்து வருது பாருங்கள். இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வருது பார்த்தீங்களா, இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வருது பாருங்கள். இப்போ போய் இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன ப்ராடக்ட் நேம் இங்கே வச்சுருக்கீங்கன்னு எல்லா நேமும் இங்கே வந்துடும். இப்போ என்ன வந்துருச்சு, ஐட்டம் நேமில் நம்ம என்னென்ன அதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ ஐட்டம் நேமு அது ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் டிவின்னு செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணால் அந்த டிவி இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த இதை செலக்ட் பண்ணோடனே இங்கே என்ன வந்துருந்து எனக்கு ப்ரொடக்ட் கோடும் வந்து, சாரி ஐட்டம் கோடும் வந்துருந்து, அதே மாதிரி யூனிட் ப்ரைஸும் வந்துடணும், ஓகேங்களா. அதே மாதிரி செட் பண்ணணும், அதாவது இப்போ இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த கோம்போ பாக்ஸ் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது, இப்போ சாம்சங் டிவின்னு கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே கிளிக் பண்ணோடனே இங்கே சாம்சங் டிவி வந்துருச்சு. இங்கே வந்தோடனே என்ன செய்யணும், பக்கத்தில் ஐட்டம் கோடு அதே மாதிரி வந்து யூனிட் ப்ரைஸும் வந்துடணும். என்ன வந்துருன்னு ஐட்டம் கோடும் வந்துருன்னு யூனிட் ப்ரைஸும் வரணும், அது எப்படி செட் பண்ணுறது. அப்போ கர்சரை அப்படி கிளிக் பண்ணிங்க, இந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணிங்க கர்சரை. கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க, அதாவது என்ன செய்யணும், ஈக்குவல்ட்டு கொடுத்துருங்க. ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டு
வி லுக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வி லுக்கப் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, வி லுக்கப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துங்க. அதாவது வி லுக்கப்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் எந்த இடத்த, இப்போ இங்கே பாருங்கள், அதாவது இந்த சாம்சங் டிவி இதை கிளிக் பண்ணும்போது தான் இங்கே வந்து என்ன வரணும், ஐட்டம் கோடு வரணும். அப்போ இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிங்க, இப்போ என்ன செஞ்சிட்டேன், இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டேன். கமா கொடுத்த பிறகு அடுத்தது என்ன சொல்லுது, டேபிள் அரேன்னு சொல்லுது. இங்கே பக்கத்தில் என்ன சொல்ல பாருங்கள், டேபிள் அரே. இந்த டேபிள் அரே எங்கே இருக்குன்னா, இந்த இருக்கு பாருங்கள், ஐட்டம் டீட்டெயில்ஸில் இருக்குது. அதில் போய் என்ன செய்றீங்க, இந்த டேபிளை அப்படியே செலக்ட் பண்ணிங்க, ஃபுல்லாகவே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க, அப்படியே அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ண வேண்டியது. என்னது, அதாவது ஐட்டம் நேமை செலக்ட் பண்ண வேண்டியது, ஐட்டம் கோடு, ப்ரைஸ், ஒன்லி ஹெட்டிங்கை மட்டும் விட்டுருங்க, விட்டு அந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சு பாருங்கள், இந்த மேலே வந்துருச்சு, அப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா மட்டும் கொடுத்துட்டு இப்போ நம்ம எதை மென்ஷன் பண்ண போகிறோம், ஐட்டம் கோடு. அதாவது ஐட்டம் நேம் அதை கொண்டு வந்துச்சு, ஐட்டம் கோடு, அப்போ இந்த ஏரியாவை. அப்போ இது என்னது, இது ஃபஸ்ட்டு காலம், இது ரெண்டாவது காலம். அப்போ ஐட்டம் கோடு வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது, ரெண்டாவது காலம். அப்போ பக்கத்தில் இங்கே ரெண்டுன்னு கொடுத்துட வேண்டியது, ரெண்டாவது காலத்தில் ரெண்டுன்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு கமா, கமா கொடுத்தோடனே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்கும். ட்ரூவை தான் நம்ம எடுத்துக்கணும், ட்ரூன்னு என்னது ஜீரோ, அதுக்கு வந்து வேல்யூ வந்து ஜீரோ கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்தோம். இப்போ பாருங்கள், சாம்சங் டிவின்னு அடிச்சோன்னு என்ன வந்துருச்சிங்க, இங்கே வந்து 1000 வந்துருச்சு, ஓகேங்களா. சரிங்க, இப்போ பாருங்கள் அடுத்தது நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு என்னது ஃபிலிப்ஸ் டிவின்னு அடிக்கிறேன், இங்கே வரணும். இப்போ ஃபிலிப்ஸை கிளிக் பண்ணணும், என்ன செய்யணும், அது இந்த இடத்துல வரணும், வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குதுன்னா ஒன்றும் நம்ம செட் பண்ணல. அது எப்படி செட் பண்ணுறது பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா ஒரு இதுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா என்ன செய்கிறீங்க, அப்படியே செலக்ட் பண்ணிங்க, இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்படி கவனிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துங்க. கண்ட்ரோல் சினா காப்பி, காப்பி கொடுத்துட்டு அப்படியே டவுன் ஆர் பண்ணுங்க, அப்படியே அப்படியே மௌஸ் வச்சு கிளிக் பண்ணுவோம். எனக்கு இது வரைக்கும் போதும் வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் போதானது. அப்படியே மௌஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு மௌஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஃபேஸ்ட் பெஸல் இருக்கும், அதில் என்ன இருக்கும், ஃபேஸ்ட் பெஸல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்ட் பெஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபார்முலாஸ்ன்னு இருக்கும், இந்த ஃபார்முலாஸை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. என்ன செஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு, இப்போ இங்கே இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் என்ன வருது பாருங்கள், இந்த மாதிரி வரக்கூடாது, என் ஸ்லாஸ் ஏன்னு வருது. அப்படின்னா என்னென்னா இங்கே டேட்டாஸ் இல்லை. இப்போ எதாச்சும் செலக்ட் பண்ணுறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளிப்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன், கோடு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல டேட்டாஸ் இல்லைன்னா இங்கே வந்து என்ன செய்யணும், எனக்கு எம்டியாக தான் வரணும். ஆனால் என்ன வருது, என் ஸ்லாஸ் ஏன்னு வருது, அந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ என்ன செய்யுது, இதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு ஃபார்முலா செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறது பாருங்கள், இப்போ இது டெலிட் பண்ணிட்டேன், இப்போ இதையும் டெலிட் பண்ணுங்கள், தேவையில்லாது டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இதை வந்து ஒன்று நிமிடத்தில் செய்யணும், எப்படி செய்கிறது, இப்போ இங்கே செலக்ட் பண்ணிங்க, அதாவது செலக்ட் பண்ணி ஃப்ரண்டில் வந்து என்ன செஞ்சீங்க, இஃப் எரர்னு ஒரு ஆப்ஷன் சேர்த்துங்க. இதுக்குள்ளே ஃபார்முலா அந்த மேலே இருக்குங்க, அதில் என்ன செய்கிறீங்க, ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இஃப் எரர்னு ஒன்று சேர்த்துங்க. இஃப் எரர் சேர்த்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க, போட்டு இங்கே லாஸ்ட்டில் ஒரே ஒரு கமா போட்டு டபுள் கோட்டு கொடுத்துங்க. டபுள் கோட் கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, சாரி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இந்த வந்துருச்சிங்களா, இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இது என்ன செய்யணும்னா அப்படியே பேஸ்ட் பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பெஸ்டில் போய் ஃபார்முலாஸில் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாச்சு, இங்கே வரல பாருங்கள், இப்போ என்ன வரல, இப்போ அதாவது இது வரல பாருங்கள், இங்கே எம்டியாக தான் இருக்குது, இந்த என்ஏ என் ஸ்லாஸ் ஏன்னு வரல. இப்போ இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் நம்பர் அடிங்க, ஃபிலிப்ஸ் வந்துச்சு பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள், வீடியோ கான் வருது பாருங்கள், அழகாக வருது பார்த்தீங்களா. அப்போ என்னது, இங்கே டேட்டாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வந்து எம்டியாக தான் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது வந்து அங்கே வந்து இங்கே ஆட் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி பார்த்துருந்தேன், அதனால் இந்த வருது டெலிட் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. இப்போ என்ன பார்த்தாச்சிங்க, அதாவது ஐட்டம் நேம் பார்த்தாச்சு, ஐட்டம் கோடு பார்த்தாச்சு. இப்போ ஐட்டம் நேமை கிளிக் பண்ணும்போது என்ன வரணும், ஐட்டம் கோடும் வந்துருந்து அதேமாதிரி ப்ரைஸும் வந்துருந்து. இன்னும் ப்ரைஸ் நம்ம செட் பண்ணல, ப்ரைஸுக்கு அதே மெத்தட் தான், ஈக்குவல் டு கொடுத்துருங்க, வி லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. எதை லுக்கப் பண்ண போகிறோம், இந்த இது சாம்சங், அதாவது இந்த இது இந்த இந்த காலத்தை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு உடனே ஐட்டம் டீட்டெயில்ஸுக்கு போயிடுங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்க, அப்படியே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கர்சரை கொண்டு வந்துருங்க. இப்போ எந்த இதை லுக்கப் பண்ண போகிறோம், எந்த இதை பண்ண போகிறோம், இப்போ ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் அப்படின்னா இது 1, 2, 3. அப்போ கமா கொடுத்துட்டு 3 கொடுத்துருங்க, 3வது காலம். கமா கொடுத்துட்டு 0 ட்ரூ கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டுங்க. இப்போ வந்துருச்சு பாருங்கள், 20,000 ப்ரைஸ் வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ வந்து இதை அப்படியே டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த பக்கத்தில் அதுமாதிரி வரணும், இங்கே வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இதே ஃபார்முலா என்ன செய்யுங்க, அப்படியே கீழே வந்து காப்பி பண்ணிக்கணும். எப்படி பண்ணுறது,
இப்போ இந்த வந்துருச்சு, இப்போ இந்த இருக்கு, இதை வந்து அப்படியே காப்பி பண்ணு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா ஃப்ரெண்டில் வந்து இஃப் எரர் சேர்த்துப்போம். இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட்டு, இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதை என்ன செய்கிறேன் நம்ம இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோல் சி பண்ணிவிட்டு அப்படியே டவுன் ஆரோ பண்ணிங்க. டவுன் ஆரோ பண்ணிவிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பெசலில் ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்க வேண்டியது. பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் நாலு வேலைக்கு நாலு வேலை கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தாச்சு? ஐட்டம் நேம் பார்த்தாச்சு, ஐட்டம் கோடு பார்த்தாச்சு, யூனிட் ப்ரைஸ் பார்த்தாச்சு. இங்கே வேணால் நம்பர் வேணால் நீங்கள் செட் பண்ணிங்க. ஒன்று ரெண்டுன்னு வேணால் நம்பர் அடிச்சிங்க. இதை நீங்கள் அடிச்சிக்கலாம், உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருந்தால் அது இதை அடிச்சிங்க, நம்பர் அடிச்சிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாலு வேலி போட்டிங்க. இப்போ அஞ்சாவது இங்கே போய் கிளிக் பண்ணி அடிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ டேபிள் ஃபேன் அடிக்கிறீங்க, எடுத்து போகிற ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துருச்சு. இப்போ இது நம்பர் அஞ்சுன்னு அடிச்சிங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல போய் அஞ்சு நம்பர் கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி இப்போ அஞ்சு ப்ரோடக்ட் அடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே இப்போ என்ன செய்ய போகிறோம், அஞ்சு பொருள் வாங்குறாங்க. அது இது வந்து மூணு பொருள் வாங்குறாங்க, இது வந்து ரெண்டு பொருள் வாங்குறாங்க, இது வந்து மூணு பொருள் வாங்குறாங்க, அதேமாதிரி இது வந்து ஒரு அஞ்சு பொருள் வாங்குறாங்க. வாங்கும்போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து மொத்தமாக வாங்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணணும். எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்றேன். எல்லாத்துக்கும் அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்றேன். இப்போ அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணணும். எப்படி பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, ரெண்டையும் பெருக்கிக்கிங்க. அதாவது இந்த யூனிட் ப்ரைஸையும் குவான்டிட்டியும் பெருக்கிக்கிங்க. பெருக்கிட்டு ஒரு மைனஸ் போட்டு இந்த மூணையும் சேர்த்து பெருக்கிடுங்க. இந்த மூணையும் சேர்த்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. ரெண்டையும் சேர்த்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு. மொத்த அமௌண்ட்டுலேருந்து இந்த டிஸ்கவுண்ட் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது. அப்போ எப்படி பண்ணுறது? ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாரு ஜி லெவன் ஸ்டாரு என்ன அப்படி அடிச்சிங்க. ஈக்குவல் டு ஜி லெவன், ஜி லெவன் இருக்க பாருங்க தான் வந்து ஜி லெவன், ஜி லெவன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டாரு அடுத்தது என்ன இருக்கு, ஹெச் லெவன். இது வந்து ஹெச் லெவன், ஹெச் லெவன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது மைனஸு, இன்னொரு ப்ராக்கெட் போட்டு மூணையும் சேர்த்து பறிக்கிட வேண்டியது. ஜி லெவன் ஸ்டாரு ஹெச் லெவன் ஸ்டாரு அடுத்தது வந்து ஐ லெவன், ஐ லெவன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து டிஸ்கவுண்ட்டு போக இந்த ஆன்சர். மொத்தம் வந்து அது 20,000 வந்து அஞ்சு, எவ்வளோ 100,000, 100,000 வந்து 5% டிஸ்கவுண்ட் போனால் 95,000, அதான் இங்கே காட்டுது. இதே ஃபார்முலா காப்பி பண்ணுங்க. எப்படி காப்பி பண்ணுறது? இப்போ இங்கே மேலே போயிடுங்க, இந்த இடத்துல போயிடுங்க. இங்கே இஃப் எரர் கொடுத்துங்க, இஃப் எரர், இஃப் எரர்னு கொடுத்துங்க. ஓப்பன் ப்ராக்கெட், இந்த இடத்துல ஒரு கமா கொடுத்துங்க. கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்ட்ரு வந்துருச்சிங்களா? வந்துருச்சு. இது என்ன செய்யுங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறது? கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அப்படியே டவுன் ஆரோ பண்ணிங்க. பண்ணிவிட்டு மோஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பெசலில் போய் ஃபார்முலாஸ் ஓகே கொடுத்துட வேண்டியது. வந்துருச்சிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், கீழே டோட்டல் பண்ணணும். எப்படி டோட்டல் பண்ணுறது? இப்போ இது வரைக்கும் முடிஞ்சுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கீழே டோட்டல் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் என்ன டோட்டலு, இப்போ இந்த இருக்குது இதை ஃபுல்லாக வந்து டோட்டல் பண்ணணும். இந்த இடத்துல இங்கே வந்து சப் டோட்டல் பண்ணணும். இங்கே வந்து ஜிஎஸ்டின்னு வச்சிங்களேன், ஜிஎஸ்டி ஒரு 10% போடுறாங்கன்னு வச்சிங்களேன், ஜிஎஸ்டி வேல்யூ இந்த இடத்துல. அப்போ எப்படி பண்ணுறது? ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம், சம்முனா டோட்டலு, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதை அப்படியே கிளிக் பண்ணி எழுத்துங்க. இப்போ இந்த காலத்தை அப்படியே செலக்ட் பண்ணி எழுத்துங்க. எது வரைக்கும் வேணுமோ இது வரைக்கும் செலக்ட் பண்ணி எழுத்துங்க. அப்படி அப்படி மோஸ்ட் வச்சு எழுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போகணும். ஜிஎஸ்டினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% வச்சிங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5%. அப்படி என்ன செய்வீங்க, ஈக்குவல் டு இதை கிளிக் பண்ணிங்க, இந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டார், ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு 5%, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5% 5% கொடுத்துட்றேன். கொடுத்து ஜஸ்ட் எடுத்து தட்டுறேன். இது வந்து இந்த ஜிஎஸ்டினுடைய அமௌண்ட். இப்போ ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுறது. இது ரெண்டு டோட்டல் பண்ணி மொத்தம் கட்ட வேண்டியது இங்கே கட்ட வேண்டியது. அப்படி இது ஈக்குவல் டு இந்த இதையும் ப்ளஸ்ஸு இந்த கீழே உள்ள செல்லையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்கன்னா இதுதான் டோட்டல் அமௌண்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் பண்ண வேண்டியது. இங்கே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணால் அந்த இடத்துல போய் நீங்கள் பேமெண்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் வேணால் டீட்டெயில்ஸ் வேணால் அதை என்ட்ரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்துங்க ஒரு இன்வாய்ஸுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய வேண்டியது, மேலே ஆன்றே எல்லாமே இருக்கும். இங்கே இன்வாய்ஸ் நம்பர் போடுறீங்க, எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டணுங்க.
கஸ்டமர் நேமு அட்ரஸ் கொடுத்துட வேண்டியது, அவங்களுக்கு ப்ராடக்ட் நேமும் கொண்டு வந்திருக்கோம். தனியாக ஒரு சீட்டில் அடித்து வச்சுருக்கேன், அந்த சீட்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியது, செட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக என்ட்ரி போட்டு முடிஞ்ச பிறகு இங்கே டோட்டல் பண்ணி இங்கே எதுனா டேக்ஸ் போட்டு அடுத்தது கிராண்டட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, இதுதான் அமௌண்ட். ஓகேங்களா? அந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு எல்லாம் முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுனா, இதை வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிங்க. எப்படி மாற்றுறது? ஃபைலுக்கு நேராக போயிடுங்க, ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்துருங்க. சேவஸ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து டிஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகணும், அப்போ டிஸ்க்டாப் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதில் போய் என்ன சொன்னது, எக்ஸல் ஒர்க் புக்னு இருக்குல்ல, அதில் போய் பிடிஎஃப் ஃபார்மெட்னு வந்துருக்கு பாருங்கள், பிடிஎஃப்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே ஏதாச்சும் நேம் கொடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் ஒன்றுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க, சாரி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து இதில் டிஸ்க்டாப்பில் போய் சேவ் ஆகிருக்கோம், நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கு அந்த ஃபைலு. இப்போ அந்த ஃபைலை சேவ் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஃபைல் எடுங்க எடுக்கிற பாருங்கள், டெஸ்க்டாப் வந்து இருக்க பாருங்கள், இன்வாய்ஸ்ன்னு இருக்க பாருங்கள். இதை போய் டபுள் கிளிக் பண்ணுன்னா அந்த ஃபைலை நீங்கள் பார்க்கலாம். இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலினுடைய ப்ரீவியூ காட்டும். அப்படியே நீங்கள் பிரிண்டிங் கொடுத்துக்க வந்துருச்சு பாருங்க. நம்ம என்ட்ரி போட்டது அப்படியே உங்களுக்கு என்ன, அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துருச்சிங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் அப்படியே பின்னர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்க.